ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சிலபஸில் உள்ள ஜாக்ரபியில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டாக அந்த யூனிட்டில் உள்ள லைன் பை லைன் ஒன் மேட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாடத்துலேயும் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பாடத்தை பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு வீடியோவுக்கு 30 கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா நமக்கே போர் அடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ 30 கொஸ்டின்ஸ் தான். புவியியல், அதாவது ஜாக்ரபியில் ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது 6th உள்ள ஃபஸ்ட்டு பாடம், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இதிலிருந்து தான் இன்றைக்கி வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தின் 3வது கோள் பூமி. இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சதான். சூரிய குடும்பத்தில் 3வதாக இருக்கக்கூடிய கோள் தான் நம்ம இருக்கிற பூமி. சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. அதாவது சூரிய குடும்பம் வந்து விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. அதாவது இது வந்து இங்கிலீஷில் சொன்னால் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. அதாவது பூமி எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வழினா மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்ற காரணம் பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங். அதாவது பெருவெடிப்பு காரணமாகத்தான் இந்த விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றுச்சு அப்படின்னு அறிஞர்கள்லாம் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பெயர் பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி. அதாவது பேரண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதில் ஃபுல்லாமே தமிழில் இருக்கிறதுனால சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. தமிழில் தெரிய கொஞ்சம் கஷ்டம். பேரண்டம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சவியல் தமிழில், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல், அதாவது காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. வான்பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடுவதற்கு பெயர் ஒரு ஒளியாண்டு. அதாவது வான்பொருளுக்கு இடையேயான தூரத்தை கணக்கெடுக்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு. ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. அதாவது ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டல, ஒரு ஒளியாண்டுனா என்ன, ஒளி வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் பயணிக்கிறது, அதைத்தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம், அதாவது பூமிக்கு அருகில் இருக்கிற விண்மீன் திரள் மண்டலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெட்டா மெக்கலனிக்கு கிளவுட்ஸ். ஆண்ட்ரோமெட்டா மெக்கலனிக் கிளவுட்ஸ், இந்த ரெண்டும் தான் பூமிக்கு அருகில் இருக்கிற விண்மீன் திரள் மண்டலம், அதாவது கேலக்சி. சோலார் என்ற சொல்லின் பொருள் சூரிய கடவுள். அதாவது சோலார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் அப்படிங்கிறது தான் பொருள். எஸ்ஓஎல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதை எஸ்ஓஎல் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுத்துருக்கிறாங்க. சூரியன் கீலியம் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. அப்போ சூரியன் எந்த மாதிரியான வாயுக்களால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீலியம் மற்றும் ஹைட்ரஜன், இந்த ரெண்டும் தான் கரெக்டாக நினச்சார். இந்த ரெண்டுமே வெப்பமான வாயுக்கள், அதான் முக்கியமானது. கீலியம் மற்றும் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு வெப்பமான வாயுக்களால் ஆனதுதான் இந்த சூரியன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை, அதாவது சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். அதோட ஹீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் நேரம் 8.3 மினிட்ஸ். சூரிய ஒளி, அதாவது சூரிய ஒளி வந்து அங்கேருந்து நம்ம இருக்கிற பூமிக்கு வந்தடைய எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8.3, அதாவது 8.3 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இதில் நம்ம கேட்டிருப்போம், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் ஆன்சர் வந்து தெரியாது, இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோள் என்பதன் பொருள் சுற்றி வருபவர், அதாவது கோள் அப்படின்னு சொல்லுவோம்ல, 8 கோள்கள் இருக்குது அப்படின்மோ, அந்த கோள்களுக்கு அர்த்தம் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருபவர் அப்படிங்கிறதான் பொருள். கோள் என்பதற்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருபவர். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8. அதாவது சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்குன்னா 8 கோள்கள் இருக்குது. இதுவும் தெரிஞ்சதான். 6 கோள்களும் தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. அதாவது 6 கோள்கள், 8ல் 6 கோள்கள் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. அதாவது நம்ம சொல்கிற, நம்மளுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆண்டி கிளாக் வைஸ் அப்படி சொல்லுவோம், கடிகாரத்திற்கு எதிர்மறையாக சுற்றக்கூடியது அப்படி சொல்லுவோம். அதை தான் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன அப்படி சொல்லுவோம். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர, அதாவது 6 கோள்கள் தான் சொல்லியிருந்தோம், மீதி 2 கோள்கள் இந்த வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர, இது மட்டும் ஆப்போசிட்டாக சுற்றும். அதாவது கிளாக், அதாவது கடிகார சுற்றுதில் அந்த முள் வயசாக சுற்றும் இந்த 2 கோள்கள் மட்டும். உட்புற கோள்கள் மற்றும் புவி நிகர் கோள்கள், அதாவது உட்புற கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பூமிக்கு பக்கத்தில், அதாவது சூரியன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு கோள்களை தான் உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த நாலுமே உட்புற கோள்கள் இல்லைனா புவி நிகர் கோள்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணிடலாம், வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழ நிகர் கோள்கள், அதாவது ஜோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னென்ட்டு நீங்களே சொல்லிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய கோள்கள் எல்லாமே வெளிப்புற கோள்கள் இல்லைனா வியாழ நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த நாலுமே வெளிப்புற கோள்கள் இல்லைனா வியாழ நிகர் கோள்கள் இல்லைனா ஜோவியன் இப்படி கூட சொல்லலாம். வாயுக்களால் நிரம்பி காணப்படுவது வலிமை கோள்கள், அதாவது வாயுக்களால் நிரம்பி காணப்படக்கூடிய கோள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை கோள்கள். சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் புதன், அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, அது ஃபஸ்ட்டு இருக்குது. புதன் கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது, அதாவது புதன் கோளில் வந்து நீரோ காத்தோ கிடையாது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா புதன் கோளில், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோளில். இக்கோளினை ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதாவது இது வந்து மெர்குரின்னு சொல்லுவாங்க. மெர்குரி அப்படிங்கிறது யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய கடவுளோட தூதுவரான மெர்குரி அப்படிங்கிற பெயரால் தான் இந்த கோள் வந்து அழைக்கப்படுது. புதன்கோளிற்கு துணைக்கோள் கிடையாது, அதாவது புதன்கோளுக்கு வந்து துணைக்கோள் எதுவுமே கிடையாது. சூரியனிடமிருந்து இரண்டாவதாக உள்ள கோள் வெள்ளி. அப்போங்க பாருங்கள், வரிசையாக பார்த்துட்டே வரோம். சூரியனுக்கு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன், அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமி. அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரலாம். சூரியனிடமிருந்து இரண்டாவதாக உள்ள கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவது வெள்ளி, பூமி. அதாவது இரட்டை கோள்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா வெள்ளி, பூமி இப்படிங்கிறதான் இரட்டை கோள். ஏன் இரட்டை கோள் அப்படின்னு சொல்லிட்டுறாங்கன்னா ரெண்டுமே சைஸில் ஒரே மாதிரியாக இருக்கும், அதனால தான் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலம் 243 நாட்கள். அதாவது வெள்ளி அதை தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 243 நாட்கள். சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் தான், பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாள் ஆகும்? இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கும் துணைக்கோள் கிடையாது. எதற்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்குமே துணைக்கோள் கிடையாது. புதனுக்கு தான் துணைக்கோள் கிடையாது அப்படின்னு பார்த்தோம், வெள்ளிக்குமே துணைக்கோள் கிடையாது. இக்கோளினை ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அதாவது ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பெயரால் தான் இந்த வெள்ளியை வந்து அழைக்கிறாங்க. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி. அதாவது நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதாவது இங்கேருந்து நம்ம பூமியிலேருந்து பார்த்தா நிலா வந்து நைட்டு பிரகாசமாக இருக்கும். இன்னொரு கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி தான் நல்லா நமக்கு தெரியும், அதுவும் மஞ்சள் கலரில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா பேரண்டம், சூரிய குடும்பம், இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபுல் அந்த யூனிட்டில் உள்ள லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ட் 1 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள், அதாவது மறுநாளே வரும். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மாதிரி க்வெஸ்சன்ஸ் இன்னும் நம்ம சோசியலில் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு PDF வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சேனலோட அப்டேட்டில் நான் சேனலோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.